மட்டும் எழுறீங்க, எழக்கூடாது.
தேவ என்ன கொஞ்சம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள், உதவி செய்ய பொறுப்பு வாய்ந்தவர்கள், உதவி செய்வோம் என்று சொல்லி பதவிகளிலே இணைந்தவர்கள் யாருமே கற்றுக்கொள்ளாத நிலையிலே வேலைகளினுடைய கடவுளாக கொடைமகளாக இருக்கின்றோம். உண்மையிலே ஒரு பக்கத்தில் லட்சக்கணக்கான திருமதியான கோடிக்கணக்கான திருமதியான பொருட்கள் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இன்னொரு புறம் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளும் சென்றடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்னும் நிறைய மக்கள் இந்த வீதியோரமாக இந்த அமுத சுரபியை நாடி இந்த கொடை வள்ளலினுடைய இருப்பிடம் நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான அவ்வளவு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் முகமாக தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்திலே உதவி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு முயற்சிக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஆரம்பிக்கிறது எம்என் கஜேந்திரன் அவர்களோடு இணைந்து பாடலை வழங்க. கடவுளுக்கும் கண் இல்ல போல இருக்கு. என்ன நான் கடவுளை கும்பிடுற குறவ? நான் கடவுளை கும்பிடுற குறவம்மா. நான் அந்த மேலாத புள்ளியில வளர்க்கிற தேமாரம் போறோம். நடங்க எல்லாருக்கும் ஃப்ரீ இல்லை. ஒண்ணுமே குடுக்க வழியெல்லாம் பண்ணிட்டு இல்லையம்மா. அதை யோசிச்சுதான் கவலை. உங்களுக்கு தெரியுதானே அம்மா? என்ன பேசாதே, நான் குடுக்க ரெடி. இந்த மடியில் எல்லாமே மாறி இந்த புள்ள மடியிலிருந்து எல்லாமே மாறி கடவுளுக்கு. அன்பு சகோதரர்களே, இலங்கை சே நிகழ்ச்சியை நிறுத்தி இருந்தோம். இப்ப என்ன மாதிரி ஆரம்பிப்போமா? ரைட், ஓகே, நைஸ், ரைட், தேங்க்யூ சோ வெரி மச். மற்றது ஒரு சின்ன சின்ன அறிவுறுத்தல்களோட நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து வீதி ஓரமாக நிற்கிறவர்கள் எங்களுடைய ராணுவத்தினருடைய பார்க்கலாம். இந்த இசை மேடை எவ்வளவு தூரம் இந்த மக்களை சந்தோஷப்படுத்துகிறது. ஒவ்வொரு பூக்கடமையும் சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் பூக்கடமை சொல்லி ஆரம்பிக்கிற பாடல். எப்படி என்ன சாப்பாடு கலந்து போச்சு? பாட்டை மறக்க மாட்டேங்க, நான் சாப்பிடுறத மறந்துருக்கேன். அப்பாவுக்கு அப்பா எப்படி இருக்க? அப்பா உங்களோட நல்லா வச்சா மாதிரி வேறேன்னு பாடுவோமா? Thank you.
பார்த்து ரசித்தோமே, அந்த பிள்ளைதானே இவர். அட பக்கத்துல நின்று நாங்களே ஒரு போட்டோ எடுக்கலையே, அட அருகில் இருந்தவர் ஒரு செல்பி எடுக்கலையே என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் வியக்கிறதுக்கான காலம் மிக அருகில் இருக்கிறது என்பதை ஆலயத்தினுடைய முன்னிலையில் இருந்து தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சில விஷயங்களை படிப்படியாக சொல்லக்கூடாது. இங்கே நிறைய நிறைய ஊடக நண்பர்கள் சுத்தி சுற்றார்கள். தம்பி வெளியில போறாங்களா, மறைக்காதீங்க. திருப்பி போயிடாத நிலைமையா இருக்கு. அரைக்க நிலைங்க அப்படி ஒரு லைனுக்கு ஒரு லைனுக்கு வாங்க, ஒரு லைனுக்கு வாங்க, ஒரு லைனுக்கு வாங்க, போலாமா? சரி, வெளிய பொட்டியில இருந்து அனைவருக்குமே 5000, 10,000 10,000 வளையம் கொண்டிருந்தவர் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து 5000 5000 வந்து வளையம் கொண்டிருக்காங்க. அனைவருக்கும் 5000 பாருங்க. மஞ்சள் தாள் சரியா இப்படித்தான் நான் இன்னும் கூட பிரகாரமாக ஒன்றும் செய்யலை பார்த்தீங்களா? நான் இவ்வளோ தினத்தோடு நான் என்ன செய்ய இவ்வளோ சாமான போயிட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ சாமி நாலாந்த கஷ்டம் நான் அடுத்த முறை வாங்கிப்பேன். படிக்கிறது கோப்பி புத்தகங்கள் விடுங்க. படிக்கிறது
மடம் ரோ ஜெப்னா வா ராகினி நேர ராகினி நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் புதுவிதமாக பார்த்து ரசிக்க போகிறோம். ஒரு சின்ன